ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களை இது வந்து ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை சொல்லக்கூடிய வீடியோ அதிலே குறிப்பாக கன்னிராசி நேர்களுக்கு உண்டானது கன்னிராசி நேர்களே உங்களை பொறுத்தளவு இந்த மாதம் என்றது மிக பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கப் போகுது அதையும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி என்பது சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பொருளாதார மேம்பாடுகளையும் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய சாதுரியத்தையும் சந்தர்ப்பத்தையும் பெற்றுக்கொள்கின்ற மாதமாக திகழும் உங்களுக்கு புதனும் சுக்கரனும் இணைந்து இந்த மாதத்தின் பிற்பகுதிகளில் ரெண்டு பேர் சேர்ந்திருக்கிற காரணத்தினால ஒன்பது பத்தாம் பாவாதிபதிகள் ஒருவர் உச்சம் பெற்று ஒருவர் நீச்சம் பெற்று நீச்சப்பாங்க ராஜயோகம் பெறுகிற காரணத்தால் கிட்டத்தட்ட தனபாகியத்திற்கு குறைபாடுகளே இல்லை கை நிறைய காசு வரும் பொருளாதாரம் இருக்குது கம்ப சந்தோஷமாக வாழ்றதில் எந்த தடைகளும் இல்லை அதிலையும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதிலே மிகப்பெரிய முன்னேற்றம் நன்மைகள் சந்தோஷங்கள் மற்றவர்களின் பார்வையிலே பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை சந்தோஷமாக செல்லுகின்ற காட்சிகள் இவைகளெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு உண்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சற்று குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியிலே மிகப்பெரிய மன தெளிவு பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுப்பெற்று ஒன்பதாம் இடத்தில் போய் உட்காருவது என்பது நினைத்த காரியத்தை முடிப்பதற்கும் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மற்றவர்கள் மூலமாக பயன்படுத்தி மகிழ்வதற்கும் ஏற்றதொரு மாதம் அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகளின் வசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் நீண்ட தூரத்து பயணங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் தொடர்புடையவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே மிகப்பெரிய நன்மைகள் கூடி வரக்கூடிய காட்சிகள் இருக்கிறது அதேபோல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகம் வக்கரம் பெறுகின்ற காரணத்தினால ஏழாம் பாவாதிபதி வக்ரம் பெறுகிற போது தனபாகியத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடியதாகவும் வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாத்த அத்தியாயத்தை துவங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமெல்லாம் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு கிரகம் நான்காம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் சில குடும்பத்திலே இந்த பிள்ளைகளின் கண்ணிராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களோட தாய்மார்கள் இருந்தார்களானால் அவர்களுடைய அந்த உடல்நல முன்னேற்றத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சனியும் கேதுவும் இணைந்து நான்காம் இடத்தில் இருப்பது என்பது பயணங்களில் சற்று கவனமும் தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் நீண்ட தூரங்களுக்கு செல்லுகிற போது அதற்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்கிறத மறந்துடாமல் பார்த்துட்டு போங்க ஏன்னா பத்தில் ராகு இருப்பது என்பது பயணத்தில் குழப்பங்கள் போயிட்டு திரும்பி வந்து திரும்ப எடுத்துகிட்டு ஓடுறதுங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது பெரிய தர்க்கவாதம் தகராறுகள் இல்லை சிறப்பாக செல்லக்கூடிய மாதம் இது அதுபோல் இந்த மாதத்தை பொறுத்தளவு எதிரிகள் நோய்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதை தவிர செலவுகள் குறைந்து வரவுகள் பெருகி துக்கம் குறைந்து மகிழ்ச்சி பெருகி இப்படிப்பட்ட அநேக முன்னேற்றமான சந்தர்ப்பத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் கன்னிராசி நேர்களுக்கு தொடரும் நேர்களை மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்